படத்தோட பூஜையில பேசும்போது வந்து நான் வேற அப்பா வேற அப்படின்னு தான் பேசியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு டீசல் லான்ச்சுக்கு அப்பா இல்ல, அப்பாவை தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. இல்ல இல்ல, அது ஏன் சீஃப் கெஸ்டா வந்திருக்காருன்னா, ஐ வாண்டட் டு கிவ் ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு ஐ கால்டும் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பார்க்குறாங்க என் வீட்டில். என் வீட்டில் அப்பா மட்டும் வரல, அம்மா பாப்பா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க. ஐ வாண்டட் டு கிவ் அ சர்ப்ரைஸ், அதனால அதை கொடுத்துருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. அதுவும் அன்னைக்கு சொன்னது வந்துட்டு கேமரா முன்னாடி பேச போகிறோம்னால நான் பயங்கர நர்வஸான ஆள். அதனால் கேமரா முன்னாடி பேசும்போது இட் வென்ட் சீரியஸ். நான் சீரியஸாக பேசணும்னு ரொம்ப ஜாலியான ஆள், அதனால ரொம்ப சீரியஸாக பேசணும்லாம் எண்ணமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இல்லை, அதுக்கப்புறமா அது நிறைய ட்ரால் ஆனிச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆ, அதெல்லாம் பார்த்து நான் வேற அப்போ வேற அந்த விஷயம் வந்து நிறைய ட்ரால் ஆனிச்சு. ஏன்னா ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா அப்படின்ற மாதிரி ஆமாம் போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் நடக்குது, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வரது அது சகஜம் தான். அது நான் அப்பாவுமா, அது நடந்தால் நடக்கட்டும். சூர்யான் பேர் வைக்கணும் ஆசை, அந்த பேரை வச்சாச்சு. குழப்பத்தை எப்படி தவிர்த்திருக்கீங்க? நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆயிருவீங்க. இப்போ நீங்க வெளிய போனா என்ன சொல்றீங்க? சூர்யா விஜய் சேதுபதியின் மகன் அப்படின்னு சொல்ல போறீங்க? நிறைய பேருக்கு ஆனா ஃபைட்டர்ஸ் உண்மையாலே அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். பிகாஸ் நம்ம பண்றதோ அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட இந்த அடி வாங்கி அதை ஃபால் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. இட் இஸ் ரொம்ப சந்தோஷமா பண்ணதுல யாருக்கும் நல்ல வேலை எதுவும் பெரிய அடிபடலை. நீங்க படத்தோட பூஜையில பேசும்போது வந்து நான் வேற அப்பா வேற அப்படின்னு தான் பேசிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு டீசர் லான்ச்சுக்கு அப்பா இல்ல, அப்பாவை தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. இல்ல இல்ல, அது ஏன் சீஃப் கெஸ்டா வந்திருக்காருன்னா, ஐ வாண்டட் டு கிவ் ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு ஐ கால்டும் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லாரும் பார்க்குறாங்க என் வீட்டில். என் வீட்டில் அப்பா மட்டும் வரல, அம்மா பாப்பா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க. ஐ வாண்டட் டு கிவ் அ சர்ப்ரைஸ், அதனால அதை கொடுத்துருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. அதுவும் அன்னைக்கு சொன்னது வந்துட்டு கேமரா முன்னாடி பேச போகிறோம்னால நான் பயங்கர நர்வஸான ஆள். அதனால கேமரா முன்னாடி பேசும்போது இட் வென்ட் சீரியஸ். நான் சீரியஸாக பேசணும்னு ரொம்ப ஜாலியான ஆள், அதனால ரொம்ப சீரியஸாக பேசணும்லாம் எண்ணமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இல்லை, அதுக்கப்புறமா அது நிறைய ட்ரால் ஆனிச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆ, அதெல்லாம் பார்த்து நான் வேற அப்போ வேற அந்த விஷயம் வந்து நிறைய ட்ரால் ஆனிச்சு. ஏன்னா ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா அப்படின்ற மாதிரி ஆமாம் போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் நடக்குது, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வரது அது சகஜம் தான். சேர்ந்து எப்போ நடிக்க போகிறீங்க? அது நான் அப்பாவுமா, அது நடந்தால் நடக்கட்டும். சூர்யான் பேர் வைக்கணும்னு ஆசை, அந்த பேரை வச்சாச்சு. குழப்பத்தை எப்படி தவிர்த்திருக்கீங்க? நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆயிருவீங்க. இப்போ நீங்க வெளிய போனா என்ன சொல்றீங்க? சூர்யா விஜய் சேதுபதியின் மகன் அப்படின்னு சொல்ல போறீங்க? நிறைய பேருக்கு ஆனா ஃபைட்டர்ஸ் உண்மையாலே அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். பிகாஸ் நம்ம பண்றதோ அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட இந்த அடி வாங்கி அதை ஃபால் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. இட் இஸ் ரொம்ப சந்தோஷமா பண்ணதுல யாருக்கும் நல்ல வேலை எதுவும் பெரிய அடிபடலை. என்னடா எப்படி போச்சுன்னு கேட்டாரு. நல்லா போச்சுப்பா அப்படின்னு அவ்வளவுதான்.